வேளச்சேரி ஏரி நிரம்பி குடியிருப்பு பகுதிக்குள் மடமடவென வெள்ளம் பாய்ந்தோடியது. ஏரியை ஒட்டியவாறு அமைந்த அன்பு மல்டி ஸ்பெஷாலிட்டி தனியார் மருத்துவமனை அருகே உடைந்து விழுந்த மரக்கிளைகளை அடித்துச் செல்லும் அளவுக்கு வெள்ளம் பெருக்கெடுத்து ஊருக்குள் ஓடியது. பாலாஜி காலனியில் ஏரி நீர் ஊருக்குள் புகுந்து தாழ்வான இடங்களை நோக்கி முழு வேகத்தில் ஓடியதால் குடியிருப்பு பகுதிகள் வெள்ளக்காடாக மாறின. பாய்ந்தோடும் வெள்ளத்திற்கு நடுவிலும் ஏரியில் வளர்ந்து கிடந்த செடிகளை ஜேசிபிகள் வைத்து அகற்றும் பணி நடைபெற்றது. ஏரியில் இருந்து பல மணி நேரமாக தண்ணீர் குடியிருப்பு பகுதிகளை நோக்கி ஆறு போல வந்து கொண்டே இருந்ததால் குடியிருப்புகள் முழுக்க கடல் போல் மாறிவிட்டன. தண்ணீர் அடித்து வரும் வேகத்திற்கு அங்கு நின்றவர்களே தள்ளாடினர். கண்ணிமைக்கும் நேரத்தில் ஒரு தெருவை கூட விட்டு வைக்காமல் வெள்ள நீர் ஆக்கிரமித்தது. வேளச்சேரி மேம்பாலத்திலிருந்து கீழே இறங்கும் சாலையில் தண்ணீர் தேங்கி கடல் போல் காட்சியளித்தது. சாலையோரமாக நின்ற ஆட்டோக்கள் கார்கள் பாதியளவு மூழ்கி பழுதாகின. இது தவிர்த்து தெருக்களுக்குள் செல்லும் சாலைகளும் தண்ணீரால் மூழ்கடிக்கப்பட்டன. கனமழை தொடர்ந்து நீடித்ததால் ஏரி நிரம்ப நிரம்ப குடியிருப்பு பகுதிக்குள்ளும் தண்ணீர் வேகமாக வரத் தொடங்கியது. வேளச்சேரி விஜயா நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளில் கட்டடங்களின் முதல் தளம் வரை தண்ணீர் நிரம்பியது. சாலையில் இடுப்பளவுக்கு தண்ணீர் தேங்கி நின்றது. டான்சி நகரில் குடியிருப்பு பகுதியை தண்ணீர் சூழ்ந்து வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் அங்கு சிக்கியிருக்கும் மக்களை தீயணைப்பு துறையினர் மீட்டனர். ரப்பர் படகுகள் உள்ளிட்ட உபகரணங்களுடன் வந்த தீயணைப்பு துறையினர் மக்களை பத்திரமாக மீட்டனர். அதேபோல ராஜலட்சுமி நகர் பகுதியிலும் கண்ணு கெட்டிய தூரம் வரை ஆழ்கடல் போல தண்ணீர் ததும்ப ததும்ப காட்சியளித்தது. ஒரு தம்பதி இடுப்பளவு தண்ணீருக்குள் சைக்கிளை ஓட்ட முடியாமல் தள்ளாடி வரவே அந்த தம்பதிக்கு நபர் ஒருவர் ஓடோடி உதவி செய்தது மனிதாபிமானத்தின் சான்றாக இருந்தது. குடியிருப்பு பகுதிகள் முழுவதும் தண்ணீர் தேங்கியதால் பலர் தங்கள் கார்களை மேம்பாலத்தில் நிறுத்தி வைத்திருந்தனர். மழைநீரில் சிக்கி கார் வீணாகிவிடும் என்பதால் மேம்பாலத்தையே பார்க்கிங்காக மாற்றி நிறுத்தி வைத்திருந்தனர். வேளச்சேரி குடிநீர் வாரியம் எதிரே இருக்கும் பிரதான சாலை முழுவதும் தண்ணீர் தேங்கி கடல் போல காட்சியளித்தது. பெரும்பாலான மக்கள் வீடுகளிலேயே முடங்கிவிட்ட நிலையில் வெளியே வந்த ஒரு சிலரும் மூழ்கியிருக்கும் சாலையில் மேடு பள்ளம் தெரியாமல் வாகனத்தை இயக்க முடியாமல் திணறினர். ஏரி போல மாறிய சாலையில் கார்கள் பைக்குகளில் வந்து பாதி வழியில் தண்ணீருக்குள் சிக்கிக்கொண்ட வாகன ஓட்டிகளை படகுகளை வைத்து மீட்டு அழைத்துச் சென்றனர் மீட்பு குழுவினர். முதல் தளம் வரையில் தண்ணீர் தேங்கியதால் அங்கு வசிக்கும் குடியிருப்பு வாசிகள் மேல்தளத்தில் வசிப்போரின் வீடுகளில் தஞ்சமடைந்தனர். குறிப்பாக ராஜ்பவனில் பணிபுரியும் ஊழியர்களுக்கான குடியிருப்பில் தண்ணீர் தேங்கியது. ராஜ்பவன் காலனி என வைத்திருந்த பலகையே கீழே சரிந்து கிடக்கிறது. குடியிருப்பில் உள்ள கட்டடங்களின் முதல் தளம் வரை தண்ணீர் நிரம்பியிருப்பதால் கீழே நிறுத்தி வைத்திருந்த கார்கள் பைக்குகளும் சுத்தமாக நீரில் மூழ்கின. வீடுகளுக்குள்ளும் வெள்ள நீர் புகுந்ததால் மக்கள் வெளியே வர முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. மேலும் வேளச்சேரியில் உள்ள மத்திய அரசின் தேசிய கடல் வளத்துறை தொழில்நுட்ப கழகத்திற்குள் சுழலில் இருந்து தண்ணீர் இழுத்துச் செல்வது போல சாலையிலிருந்து மடமடவென கடல் அலை போல தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி சற்று நேரத்திலேயே வெள்ளக்காடாக மாறியது.
தண்ணீரோடு அடித்து வரப்பட்ட மரக்கிளைகள் குப்பைகளை தடுக்கும் வகையில் அங்கிருந்த ஊழியர்கள் 4-5 பேர் சேர்ந்து நுழைவு வாயிலின் கேட்டை அடைக்க முயன்றனர். ஆனால் தண்ணீர் சென்ற வேகத்திற்கு ஈடுகொடுக்க முடியாமல் கேட் பின்னோக்கி சென்றது. ஏரி நிரம்பி ஊருக்குள் தண்ணீர் புகுந்ததால் தண்ணீரில் மெகாசைஸ் மீனை பொதுமக்கள் பிடித்து சாக்கு பையில் போட்டு எடுத்துச் சென்றனர். நாராயணபுரம் ஏரியும் நிரம்பி தண்ணீர் ஊருக்குள் பெருக்கெடுத்து ஓடியது. ஏரியின் சுற்று வட்டார பகுதிகள் முழுவதும் தண்ணீரால் சூழப்பட்டுள்ளது. குறிப்பாக பள்ளிக்கரணை முழுவதும் வெள்ளத்தில் தத்தளித்தது. பள்ளிக்கரணையில் பிரதான சாலையிலேயே தண்ணீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடியது. சாலைகளில் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். வாகனங்களை தள்ளிக்கொண்டே செல்லும் நிலை ஏற்பட்டது. நடந்து சென்றவர்களும் பலத்த காற்றில் சிக்கி தள்ளாடியபடியே நடந்து சென்றனர். மழையின் வேகம் அதிகரிக்க அதிகரிக்க சாலையில் தேங்கும் தண்ணீரின் அளவும் அதிகரித்தது. அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு நடுவே நிறுத்தி வைத்திருந்த சுமார் 15-க்கும் மேற்பட்ட கார்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட அதிர்ச்சி காட்சிகளும் வெளியாகியுள்ளது. வெள்ளத்திற்கு தாக்கு பிடிக்க முடியாமல் மிதந்து சென்ற கார்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டன. லாரி போன்ற பெரிய வாகனத்தையே பாதி அளவு மூழ்கடிக்கும் அளவுக்கு சாலையில் தண்ணீர் தேங்கிய நிலையில் வெள்ளத்தில் சிக்கியவர்களை அங்கிருக்கும் இளைஞர்களே பத்திரமாக மீட்டனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.